السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. لقد قال الله تعالى في القرآن العظيم: يا أيها الناس إنا خلقناكم من ذكر أو أنثى. صدق الله العظيم. இளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பேர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். சலவாத்தும் சலாமும் சத்திய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது. அவர்களை அப்பொழுக்கற்ற முறையில் பின்பற்றிய நல்லவர்கள் இன்னும் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. மரியாதைக்குரிய சொந்தங்களை, 2029 வருடத்தின் 3வது ரமலானுடைய நாளிலே சஹரை எதிர்நோக்கி அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா தொடராக எல்லா நாட்களும் நன்மைகளால் நிறையக்கூடிய நாட்களாக இந்த மாதத்திலே ஆக்கித்தர வேண்டும் என்று துஆ செய்து. மரியாதைக்குரியவர்களே, நேற்றுக்கு நம்ம பேசின பேச்சில் ஏழைகள் என்று ஒரு கூட்டத்தை அல்லாஹ் இந்த உலகத்திலே அமைத்திருக்கிறான், பணக்காரர்கள் என்று இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் அமைத்திருக்கிறான்னு சொன்னோம். அதுக்கு சில உபமானங்களையும் சொன்னோம். ஏழைகளுக்கு பணத்தை நிர்வகிக்கக்கூடிய திறன் இல்லாத காரணத்தினால் அவர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள். பணத்தை மேலாண்மை செய்யக்கூடிய திறன் இருப்பதால் பணக்காரர்கள் பணக்காரர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கையிலே அல்லாஹ் செல்வத்தை கொடுத்துருக்கான். அந்த செல்வம் என்பது கூட ஒரு அடைமானம்தானே தவிர அவருக்கு சொந்தமானது அல்ல. அதான் உண்மை. உனக்கு திறமை இருக்கு, பாதுகாக்கக்கூடிய ஒரு அறிவு உனக்கு இருக்கு, உங்ககிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். இதை சேர வேண்டிய இடத்துல சேர்க்க வேண்டியது உன் பொறுப்பு. ஒவ்வொரு செல்வந்தனும் கிட்டத்தட்ட ஒரு பேங்காக இருக்கிறான். ஒரு பேங்கின் மூலமாக நிறைய தொழில்கள் வளம் பெறும். நிறைய மனிதர்களுடைய சிறு சிறு கடன்கள் இல்லாத வாழ்க்கை செழிப்புறம். அது மாதிரித்தான் செல்வந்தனுடைய செல்வமும். ஏன்னா செல்வந்தன்கிற அடையாளம் பெற்றதுனாலேயே ஒரு மனுஷன் உயர்ந்துடுறது இல்லை. ஒரு கரன்சி ஒரு மனிதனை உயர்த்துவது கிடையாது. ஏன்னா சேர்த்து வச்சிருக்கிற பொருள் அழிந்து விட்டாலோ தொலைந்து விட்டாலோ அவன் பிச்சைக்காரனாயிடுறான். பேங்கே திவால் ஆயிட்டா கூட 1 கோடி ரூபா போட்டு வச்சாலும் உனக்கு 5 லட்சம் தான் கிடைக்கும்னு இப்போ அரசாங்கமே சட்டம் போட்டான். எனவே நீ திவால் ஆகிறதும் இந்த பணக்காரத்தனத்திலே மிக ஈஸியான ஒரு விஷயம்தான். அதனால என்னை எல்லாம் பணக்காரனாக்கியிருக்கான், உன்னை பிச்சைக்காரனாக்கியிருக்கான்னு சொல்றதுக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது. எல்லாவே சொல்லுவான், மனிதர்களே, உங்களை ஒரு தகப்பன் தாயிலிருந்து நான் உருவாக்கி இருக்கிறேன். ஆதம் ஹவ்வா என்கிற 2 பேரிலிருந்து தான் எல்லாமே உருவாயிருக்கு. எனவே உங்களுக்குள் எந்த வேற்றுமையும் கிடையாது. ஆனா அல்லாஹ் பணக்கார ஏழைன்னு ஆக்கியிருக்கானே அப்படின்னா அல்லாவே இந்த பேதத்தை உருவாக்குகிறானா என்று கேட்டா, நீங்க இதுக்கு ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையை தான் பார்க்கணும். ரசூலுல்லாவுடைய காலத்திலே அவர்களுடைய வாழ்க்கை, அவங்க கற்றுக் கொடுத்த வாழ்க்கை ரெண்டு இருக்கு. அவங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, அதை நம்ம சொல்றதை விட சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்த மிகச்சிறந்த பேச்சாளர் சிந்தனையாளர் சுகி சிவம் என்பவர் சொல்லுவார், நபிகள் நாயகத்தை போன்று செல்வந்தராக வாழ்ந்தவரும் கிடையாது, முற்ற முழுக்க துறவியாக இருந்தவரும் கிடையாது. நாளைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்திருக்கிறார். 4 தலைமுறைக்கு ஒரே நாளில் சொத்து வந்தடைந்த மனிதராகவும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரே மனுஷனால செல்வந்தராகவும் துறவியாகவும் ஒரே நேரத்தில் எப்படி இருக்க முடியும்? ஒரு நேரத்தில் செல்வம் எக்கச்சக்கமாக வந்துருச்சு. இந்த செல்வத்தை பகிர்ந்து கொடுக்க சொல்லி ஹஜரத் பிலாலை அவர்கள் ஏவுகிறார்கள். அவர் தேவையுடையவர்கள் எல்லாம் மதீனாவில் வீட்டுக்கு வீடு கூப்பிட்டு கொண்டு போய் அந்த பொருளை கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறார். இஷாவாயிடுச்சு,
என்ன பிலாலே எல்லாம் முடிஞ்சதா, ஏதாவது பாக்கி இருக்கா? இப்போ பிலால் சொன்னாங்க, இல்லை ரசூல் தான் இன்னும் முடியல, அப்போ நான் வீட்டுக்கு போக முடியாது. நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு அந்த பொருள் இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? இது பாட்டுக்கு இருந்துட்டு போது நாளை கொடுத்துக்கலாம். இல்லை, என்னுடைய பொறுப்பில் இது இருக்கிற போது அல்லாஹுடைய வீட்டில் நான் இருப்பது தான் நல்லது. ஏன்னா பொறுப்பை அவங்கிட்ட கொடுத்துட்டு அவனுக்கு பக்கத்திலேயே நான் இருக்கிறதுனால, ஒருவேளை நான் விடுகிறதுக்குள்ள மூத்தா போயிட்டேன்னா இந்த குற்றம் என்னை சாராது. நான் வீட்டுக்கு போயிட்டேன்னா என்ன அர்த்தம்? என் வேலை முடிஞ்சிருச்சு, நான் நிம்மதியாக இருக்கேன்னு அர்த்தம். அப்போ இந்த பொருள் தேங்கி இருப்பதன் காரணமாக எனக்கு மூத்து வந்துருச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் கேட்பான், இவ்வளவு பொருளை கையில் வச்சுக்கிட்டு வந்திருக்கிறீங்களே, உரியவர்களிடத்தில் சேர்ப்பிக்கலையான்னு கேட்பான். என்ன ரசூலுல்லாஹ் சொல்லி பள்ளிவாசல்லையே ரெண்டு நாள் உட்கார்ந்துருந்தாங்கன்னு அவர்களை பற்றிய வரலாற்றிலே காணப்படுகிறது. அப்போ தோற்றம்தான், ரசூலுல்லாவுடைய காலத்திலே இருந்த சஹாபாக்களுக்கும் கூட தோற்றம்தான் இருந்ததை தவிர செல்வந்தர் என்கிற பெயரும், இவர் செல்வந்தர் என்று மற்றவர்கள் காட்டக்கூடிய அளவிற்கு அவர்கள் வசதி படைத்தவர்களாகவும் இருந்தார்களே தவிர, இன்றைக்கு இருப்பதை போன்ற ஒரு திமிரு தெனா வெட்டு அவர்களுக்கு கனவுல கூட இருந்ததில்லை. உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு, அவங்க உஸ்மான் கனின்னே பேர், ரசூலுல்லாவுடைய மருமகன், உங்களுக்கு எல்லாம் தெரியும், பேரே உஸ்மான் கனி. மதீனாவுக்கு எல்லா சஹாபாக்களும் வந்துட்டாங்க, வந்த மக்காவாசிகளை மதீனாவாசிகள் ஏற்றுக்கொண்டார்கள், ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சகோதரராக ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிரதி உபகாரமாக ஏதாவது செய்யணும்னு ரசூலுல்லா நினைச்சாங்க. மதீனாவிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய மதீனா முனவரா பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய தோட்டம் ஒன்று இருந்துச்சு, அதில் ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த கிணறு ஒரு யூதனுக்கு சொந்தமானது, அவன் அன்னைக்கே தண்ணியை விற்றுக்கிட்டு இருந்தான், தண்ணி வேணுங்கிறவங்களுக்கு விற்றுக்கிட்டு இருந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன்கிட்ட போய் சொன்னாங்க, எப்பா இனிமேல் தண்ணீர் விற்பனை என்பதை நான் நல்லதாக நினைக்கல, தண்ணீர் என்பது அல்லாஹுடைய ஒரு அருட்கொடை, மனிதர்களுக்கு இலவசமாக கிடைக்க வேண்டிய ஒரு மிக பெரும் இலவச நன்கொடை அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டது, நீ அதை விற்கிறத நான் விரும்பலை, இந்த கிணத்துக்கு பதிலாக உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. அவன் பார்த்தான் டிமாண்ட் அதிகமாயிருச்சு போட்டிருக்கேன்ட்டு சொல்லிட்டு ஏத்தனா ரேட்டை பயங்கரமாக ஏத்தனான். அதுக்கு பதிலாக ஒரு மிக பெரும் இழப்பீட்டை கொடுக்க வேண்டியது இருந்தது. அதை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, மக்காவிலிருந்து வந்திருக்காங்க, அவங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, தடுக்க முடியாது, அவர்களுடைய செல்வத்தை கொள்ளையிட முடியாது. எனவே கொண்டு வந்த செல்வத்தை எல்லாம் ரசூலுல்லாவுடைய முன்னால் போட்டு இதை கொடுத்து அவனை சரி கட்டுங்கன்னு சொன்னாங்க. முதன் முதலாக மதீனாவுக்கு வந்த உடனே மக்காவாசிகளும் மதீனாவாசிகளும் செலவில்லாமல் தண்ணி குடிக்க வசதி செய்தவர் ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த செல்வம் இப்படி செலவழிக்கப்பட வேண்டும் என்று அவர்களும் நினைத்திருக்கிறார்கள், அல்லாஹ்வும் நினைச்சிருக்கான். உன்னிடத்தில் செல்வத்தை கொடுத்ததே கஷ்டமான காலத்தில் மனிதர்களுக்கு உதவுவதற்குத்தான் என்பதை சஹாபாக்கள் மூலமா அல்லாஹ் சொன்னான். அதே மாதிரி அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் இஸ்லாத்துக்கு தேவைப்பட்ட போதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தவர்கள். நான் சொன்னேன் இல்லையா, பணத்தை மேலாண்மை செய்யக்கூடிய, பணத்தை சேர்க்கக்கூடிய ஒரு மிக பெரும் தகுதி படைத்தவர்கள்தான் செல்வந்தர்கள். அதுக்காக பணம் இருக்க தகுதி படைத்தவர்கள் இல்லை, பணத்தை மேலாண்மை செய்ய தகுதி படைத்தவர்கள். மதீனாவுக்கு வந்துட்டாங்க, மதீனாவுக்கு ஹஜரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் வரும்போது ஒத்த பைசா கையில் கிடையாது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர்கள் ஒரு சஹாபி இடத்திலே தோழராக சேர்க்கப்பட்டார்கள். மதீனாவாசியிலே ரசூலுல்லாவின் மீது பிரியம் கொண்ட ஒரு சஹாபி அவர்களை தோழராக சேர்த்து கொண்டார்கள். அந்த தோழர் சொன்னாங்க, அப்துல் ரஹ்மானே, எனக்கு என்னென்ன தோப்புலாம் இருக்குது, அதில் பாதியை உங்களுக்கு எழுதி வச்சிடுறேன்,
எனக்கு இன்னென்ன வீடுகள் எல்லாம் இருக்கு, அந்த வீடுகளில் பாதியை எழுதி வச்சிடுறேன்னு ஒவ்வொரு சொத்துலையும் ரெண்டு ரெண்டாக பங்கு வைக்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் அவர் சொன்னாங்களா, பாப்பா எனக்கு அதெல்லாம் வேணாம், என்னுடைய பணத்தை நான் சேர்த்து கொள்ள முடியும், அல்லாஹ் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு தகுதியை கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு இந்த ஊரில் சந்தை எங்கே இருக்குன்னு கேட்டாங்க, மார்க்கெட்டு எங்கே இருக்கு. இப்போ அவர் சொன்னார், இப்படி போய் அப்படி போனீங்கன்னா மார்க்கெட் வந்துடும், ஒரு மிகப்பெரிய திடல், அது வியாபாரம் இப்பெல்லாம் ஜோராக நடந்துக்கிட்டு இருக்கும்னு சொன்னார். சரி வாரேன்னு சொல்லிட்டு போனாலே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்படின்னு ஓட்டம் போடுறாங்க. ஒரு இடத்திலே ஒட்டகம் வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அது யாற்ற கிடைக்கும்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒட்டகத்தினுடைய தரம் தெரியுமே தவிர அந்த ஊரில் எப்படி விலை பேசி வாங்கிறதுன்னு தெரியாது, அந்த அறிவு அவங்களுக்கு இல்லை. விற்கிறவன் யார் அதிகமாக கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இன்னொரு இடத்துல இருப்பான். ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு வேளையில் ஹஜரத் அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் இறங்கினார்கள். நேரம் ஒட்டகக்காரன்ட்டு போனாங்க, என்னப்பா இதுன்னு கேட்டாங்க, 1000 ஒட்டகம் வச்சுருக்கேன், என்ன விலை சொல்கிற, ஒரு குறிப்பிட்ட விலையை சொன்னான். சரி இங்கேயே நில்லு என்று சொல்லிட்டு ஒட்டகம் வேணும்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடியவங்கள்ட்ட போய் எதுக்கு அலையிறீங்கன்னு கேட்டார். எங்களுக்கு ஒரு 1000 ஒட்டகம் வேணும்னு சொன்னாங்க, வாங்க என்று சொல்லி கூட்டிகிட்டு போய் ஒட்டகத்தினுடைய விலை அந்த வியாபாரி சொன்னான் இல்லையா அதே விலை தான், அந்த விலையை கொடுத்து ஒட்டகத்தை வாங்கிக்கிடுங்க. வாங்கிக்கிட்டு நீங்கள் அதுக்கு மூக்கணாங்கயிற புதுசாக போடணும், ஏன் பழசுக்கு என்ன, அது ஏன் ரேட்டு. ஒரு ஒட்டகத்தினுடைய மூக்கணாங்கயிறு 1 டாலர், 1 திர்ஹம் எனக்கு தந்துட்டீங்கன்னா மூக்கணாங்கயத்தோடு சேர்த்து போங்க, இல்லைன்னா கயிற்றை மட்டும் கழட்டி கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. பரவாயில்லைங்க, மூக்கணாங்கயத்தோடு கிடைக்கும்போது ஏன் நாங்கள் கழட்டி கொடுக்க போகிறோம் என்று சொல்லிட்டு 1 திர்ஹம் அதிகமாக வச்சே கொடுத்துட்டாங்க. எனவே ஹஜரத் அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் அவர்கள் காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ள 1000 திர்ஹம் வெள்ளி காசுகள் சம்பாதிச்சிட்டாங்க. அப்போ இந்த திறமை என்பது அவர்களுக்கே சொந்தமானது, அதை வைத்து அவர்கள் சம்பாதித்தது எல்லாமே எதுக்கு செலவழித்தாங்கன்னா மதீனாவின் வறுமையை போக்கினார்கள். மதீனாவில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாவது போர்க்களத்திற்கு புறப்பட்டார்களே ஆனால் அதற்கான தளவாடத்திற்கு அவர்கள் 1000கணக்கில் லட்சக்கணக்கில் செலவழித்தார்கள். சில போர்கள் எல்லாம் இந்த சஹாபாக்களுடைய சாப்பாட்டை எல்லாம் நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய அந்த செல்வந்தர் என்கிற அந்த பேனர் பயன்பட்டது என்று சரித்திரம் சொல்லி காட்டுகிறது. அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா, ஒருத்தர் சொல்றார் நான் அவங்கள்ட்ட உதவி கேட்டு போனேன், நான் கேட்டு போனது 1000கணக்கில், என் வீட்டு பிள்ளைகளெல்லாம் வறுமையில் இருக்கு, சில காலம் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு 1000 வேணும்னு கேட்டு போனேன், கதவை தட்டலான்னு போனால் அந்த மனுஷன் நீ எப்படி 5 காசு அதிகமாக செலவழிக்கலாம்னு சொல்லிட்டு கணக்காக பிள்ளைகிட்டு சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறார், இந்த மாத கணக்கில் 5 காசு உதைக்குதேங்கிறார். நான் நினச்சேன் 5 காசுக்கெல்லாம் சண்டை போடுறவன் 1000கணக்கில் கொடுக்கவா போகிறான்னு நினச்சிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்டு போயிருக்கிறேன், அவங்க சொன்னாங்க இல்லை நீ தப்பாக விளங்கியிருக்க மறுபடி போன்னு சொன்னாங்க. 2வது போகும்போது தன் மனைவி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க, இந்த மாதம் வீட்டு செலவு 1 காசு அதிகமாயிடுச்சேன்னாங்க. நல்லதாக போச்சு, 5லேருந்து 1க்கு இறங்கிட்டார். இவர்கிட்டேருந்து பெயராதுன்னு போகும்போது வீட்டை விட்டு வெளியே வந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என்னை பற்றி விசாரித்து, அது என் வீட்டு விஷயம்ப்பா உனக்கு என்ன வேணும். இப்போ அவர் தன்னுடைய தேவையை சொன்னார். பல ஒட்டகங்களிலே அவருக்கான அன்பளிப்பை அவரோடு அனுப்பி வைத்தார்கள் என்று அந்த மனிதர் வாயார்ந்து சொல்வதை சஹாபாக்களுடைய வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. இதுதான் இந்த உலகத்திற்கு அல்லாவும் ரசூலும் இஸ்லாமும் சொல்லக்கூடிய செய்தி. செல்வந்தன் ஏழை என்பது பாகுபாடு கிடையாது, திறன் அடிப்படையிலே அவர்களை அல்லாஹ் அப்படி அமைத்து வைத்திருக்கிறான். ஆனால் 2 பேருமே தோற்றத்தில் சமமாக, தோழமையில் சமமாக, சகோதரத்துவத்தில் சமமாக இருப்பதைத்தான்
இஸ்லாம் விரும்புகிறது என்பதை சொல்லி காட்டினார்கள். இந்த ரமலானும் அதைத்தான் போதிக்கிறது. எல்லாரும் சமமான வாழ்க்கையை வாழ்வதற்கு முஸ்லிம்கள் ஒரு படி முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்கிறது. செய்ய முயற்சிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.